வாழ்த்துக்கள் டார்லிங் அவர் வின் பண்ணதுக்காக தேங்க் யூ வை தி நேம் ஹாரம் ஸ்டுடியோ ஹேர் எம் ஸ்டுடியோ இதுக்கான மீனிங் என்னன்னு பாக்கும்போது உங்களுக்கு வேர்ல்டில் எங்கே சர்ச் பண்ணினாலும் இந்த ஒரு நேம் இருக்காது எம் சலூன் எம் ஸ்டுடியோ அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் பட் இதை வந்து நான் தனியாக யூனிக்காக காமிக்கணும் வேர்ல்டில் யாருமே இந்த மாதிரி நேம் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது யாரும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த நேம் செலக்ட் பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும்போது இந்த ஒரு நேமுக்கான சலூன்ஸ் எதுவுமே இல்லை ஹேர் சலூன் ஹேர் ஸ்டுடியோ அந்த மாதிரி தான் இருந்தது சரியா நம்ம நேம் நம்மளோட நேமை மேட்ச் பண்ணியே எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால ஹேரை வந்து என்னோடய கான்செப்டு எம் வந்து என்னோடய நேமில் ஸ்டார்ட் ஆகுது ப்ளஸ் எப்படியும் எடுத்துக்கலாம் மென் அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கும்போது உமன் ஸ்டூடியோ ஸ்டூடியோன்றது நேம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே சலூனு ஸ்பா பியூட்டி பார்லர் அப்படி வைப்பாங்க ஸ்டூடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் கட் வித் கரெக்ஷன்ஸ் கலர் கரெக்ஷன்ஸு கட் பண்ணுவோம் எடிட் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுற விஷயத்த நம்ம சலூனில் ஹேருக்கான விஷயத்த எல்லாத்தையும் பண்ணுறோம் அதனால் இந்த நேம் வந்து ஸ்டுடியோன்னு செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால ஸ்டுடியோன்னு வச்சாச்சு அது காலப்போக்கில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் எம் ஸ்டுடியோன்றத பதில் ஹெம் ஸ்டுடியோ எம் ஸ்டுடியோன்றது நேம் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு Why did you choose this field? எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சி இந்த செலக்ட் பண்ணேன் இந்த ஃபீல்டு நான் அந்த ஃபீல்டு எனக்கு பிடிக்கும் அதனால் அதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு இந்த ஃபீல்டை சுத்தமாக பிடிக்காம தான் வந்தேன் அடி வாங்கியெல்லாம் வந்திருக்கேன் ஓகேங்களா பட் இருந்தாலும் இப்போ இதை விட பெஸ்ட்டான ஒரு ஃபீல்டுனா எனக்கு சுத்தமாக வேறு எதுவுமே சொல்ல தோணாது இதுதான் உண்மை Tell about your journey and experience in this field. Journey in the sense, உங்களுக்கு வந்து ரயில் போட்டி மாதிரி தான் சாதாரணமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கையில் மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும் அதில் ஒரு ஒரு ஸ்டாப்பிங் ஒருத்தர் ஒருத்தர் போவாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்டாப்பிங் வரும்போது இறங்கிடுவாங்க சேம் அதே மாதிரி தான் பட் அந்த இன்ஜின் அகெயின் மறுபடியும் ரீவைன் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னியும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ் போவாங்க பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும் அதுதான் என்னோட லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஹேர் அண்ட் ஸ்டுடியோ யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா இதை பற்றி சொல்லுங்கள் இதை பற்றி நான் சொல்கிறத விட வெளியே நிறைய பேர் சொல்லுவாங்க மெயினாக என்னோட ஹேர் அண்ட் ஸ்டுடியோவில் ஏ டு ஜெட் எல்லா சர்வீஸுமே பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக கொடுப்போம் எப்பயுமே பெஸ்ட்டாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹேர் கட் ஹேர்ஸ்டைல் மேக்கப் வாட் எவர் நீங்கள் எதில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறத விட நான் எடுக்கிறது எல்லாமே ஸ்பெஷலாக தான் எடுத்து செய்வேன் ஓகே எனி ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஹியர் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறத விட பெஸ்ட்டாக ஒரு லைஃப்பில் ஃப்ரெண்ட்லியாக சொன்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட் கூட ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஓகே டெல் அபவுட் யுவர் யூனிக் அண்ட் ஸ்பெஷல் என்னோடய யூனிக்னு பார்த்தீங்கனாக்கா ஆல்மோஸ்ட் காஸ்ட் வைஸ் தான் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே தனியாக தெரியணும்னு நினைப்பேன் என்னென்னாக்கா பிளாக்குக்கு ஒரு பவர் இருக்குது என்னென்னா எல்லாரையுமே ஒரு கான்ட்ராஸ்டாக காமிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் எங்கே போனாலும் அந்த பிளாக்கோட பவரை அவங்கள தன்வசப்படுத்தும் இதுதான் அதோட யூனிக்கு அந்த மாதிரி தான் நான் இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டுலாம் மணி மணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ நான் அந்த பிளாக் காஸ்ட்யூம் போகிறதுக்கு ஆரம்பிச்சினோ அப்போதிருந்து பிளாக் மணி ஆகிட்டேன் How unique you are when compared to your competitors? எனக்கு யாரும் காம்படிட்டர் இல்லைங்க நான் அந்த அளவுக்கு இன்னும் வரலாறு நினைக்கிறேன் இவ்வளோதான் ஓகே நான் யாரையும் காம்படிட்டர்னா நினைக்கிறதே இல்லை ஃபஸ்ட்டு அதனால தான் இந்த அளவுக்காச்சும் வந்திருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஓகே வாட் யூ ஆர் ஹோப்பிங் டு அச்சீவ் இன் த அப்கமிங் டேஸ் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான அப்கமிங்னு பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் கம்மிங்ன்ட்டு நம்மக்கிட்ட வருதோ எல்லாத்தையுமே இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் லைஃப் லாங் என்னோட என்ன சொல்கிறது நான் கையில் சிசரை பிடிச்சி வேலை செய்கிற வரைக்கும் நான் எப்பயுமே அப்டேட்டில் இருக்கும்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க அந்த டைமுக்கு சொல்லுவாங்க இல்லை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாருன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லுவாங்க பட் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு யாருமே கஸ்டமர்ஸாகவே இல்லை லைஃப்பில் எனக்கு லைஃப்பில் பெஸ்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமர்ஸை தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னாக்கா கஸ்டமர்ஸ் எனக்கு கஸ்டமர்ஸாகவே இருக்க மாட்டாங்க, எப்பயுமே ஒரு ரிலேட்டிவாகவே என்கிட்ட வந்து எப்பயுமே எல்லாருமே பழகிற விஷயம் அதுதான். அதுதான் என்னோடய யூனிக், நான் யார்கிட்டுமே கஸ்டமராக பார்க்குறதில்ல. ஓகே, நீங்கள் ஹேண்டில் பண்ண கஸ்டமரில் நான் ரொம்ப டஃப்பாக யாராக இருந்திருக்காங்க? டஃப் கஸ்டமர் கிட்ட இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக அவங்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, பெஸ்ட் யூனிசெக்ஸ் சலூன் கேட்டகரியில் ஹேரம் ஸ்டுடியோ வேலூரில் டார்ஸிங் அவார்டு வின் பண்ணிருக்கீங்க, ஸோ ஹவ் யூ ஃபீல்? கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டார்ஸிங் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இந்த ஒரு விஷயத்தில் பப்ளிக்கில் இப்போ வந்து எவ்வளோ இஷ்யூ நடந்துட்டுருக்கு, கொரோனான்ற ஒரு பெரிய விஷயம் நம்மளை எல்லாரையும் ரொம்ப வாட்டி வதச்சிச்சு. அந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயமாக நினச்சி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் தான், இதுக்கப்புறம் வர லைஃப் எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.